அந்த பொன்மனச்செம்மல் இதயதேவம் புரட்சி தலைவர் அவர்களின் நல்ல ஆசியுடனும் 17 மாவட்டங்களிலிருந்து வேறொரு வயிற்றில் பிறந்தாலும் ஒரு தாய் பிள்ளைகளாக இங்கு கூடியிருக்கிறோம் என்றால் ஒரு தாயாக மறைந்தும் மறையாமல் நம் இதயங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் தங்க தாரக இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்லாசியுடனும் கழகத்தை இரட்டை குழல் துப்பாக்கி போல அம்மா அவர்களின் வழியிலே சற்றும் பிறளாமல் கழகத்தையும் ஆட்சியும் எடுத்து சென்று கொண்டிருக்கும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடியார் அவர்கள் மற்றும் மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அண்ணன் அவர்களின் நல் வழிகாட்டுதலின்படியும் 50 ஆண்டுகளில் இல்லாத சாதனை 5 ஆண்டுகளில் கோவை மாவட்டத்தில் செய்து காமித்து திமுகவிற்கும் ஸ்டாலினுக்கும் சிம்ம சொப்பனமாக விளங்கிக் கொண்டிருக்கும் அமைப்பு செயலாளர் கோவை மாவட்டத்தில் 11 தொகுதிகளில் 11 தொகுதிகளையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் மாபெரும் வெற்றியை பல ஆண்டுகளாக கொடுத்து கால் தடமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கால் தடமே இங்கு இல்லை என்ற விதத்திற்கு அடிக்கடி சொல்லுவாங்க. கோயம்புத்தூர்ல தமிழ்நாடோட தலைநகரம் சென்னையாக இருக்கலாம், ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைநகரம் கோயம்புத்தூர் கோவை மாவட்டம் என்ற விதத்திலே சிறப்பாக எங்களை எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கும் கொங்கு மண்டல தளபதி, கழகத்தின் அமைப்பு செயலாளர், வழிகாட்டு குழு உறுப்பினர், மாவட்ட கழக செயலாளர், அரசு கொறடா, போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் எஸ்பி வேலுமணியன் அவர்களின் நல் வழிகாட்டுதலின்படியும் நடந்து கொண்டிருக்கும் கோவை மண்டல கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய ஆற்றல் மிகு மாவட்ட கழக செயலாளர், மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் அர்ஜுனன் அண்ணன் அவர்களே, போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அருண்குமார் அண்ணன் அவர்களே, அவரோடு இணைந்து இங்கு வந்து சிறப்பாக நல்ல பல கருத்துக்களை முன்வைத்து அமர்ந்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் சே தாமோதரன் அவர்களே, மரியாதைக்குரிய ஏ கே செல்வராஜன் அவர்களே, எங்கள் தொகுதியின் இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நா கார்த்திகை பின்னங்கால் பிட்டரியில் அடிக்க ஓட ஓட விட்ட மரியாதைக்குரிய அண்ணன் கே ஆர் ஜெயராமன் அவர்களே, சூலூர் சட்டமன்ற தொகுதியின் அண்ணன் போட்டுதலுக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் கந்தசாமி அண்ணன் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் ஓ கே சின்னராஜன் அவர்களே, எங்களது அழைப்பை ஏற்று இங்கு வந்து சிறப்பாக திண்டுக்கல்லிருந்து இங்க வந்து சிறப்பாக ஒரு முக்காமனர் அழகா பல நல்ல கருத்துக்களை முன்வைத்து அமர்ந்திருக்கும் அன்பு சகோதரர் இளைஞர் இளம்பெண்கள் பாசறையின் மாநில செயலாளர் மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பரமசிவம் அவர்களே, அதே போல் எங்களின் அழைப்பை ஏற்று வந்து அருமையாக பல நல்ல கருத்துக்களை உங்களை எழுச்சியோடு பகிர்ந்து அமர்ந்திருக்கும் சிறப்பு அழைப்பாளர் பேராசிரியர் செய்தி தொடர்பாளர் கல்யாண சுந்தரம் அவர்களே, அதே போல் இங்கு வந்து அமர்ந்திருக்கும் செய்தி தொடர்பாளர் மகேஸ்வரி அக்கா மரியாதைக்குரிய அக்கா அவர்களே, என்னோடு தோளோடு தோல் நின்று தகவல் தொழில்நுட்ப பிரிவை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கும் அன்பு சகோதரர்கள் கோவை சத்யன் அவர்களே, ஜனனி சதீஷ் அவர்களே, வினு பாலன் அவர்களே, மற்றும் இந்த நான் வந்து மண்டல பேரு மாவட்ட பேரு நான் சொல்றதோட அமைச்சர் அவர்கள் சொன்னதுக்கு மதிப்பு அதிகம், அதனால மாவட்ட கழக செயலாளர்கள் மண்டல துணை இணை நிர்வாகிகள் அனைவரின் பெயரையும் நான் உச்சரித்துதான் நினைத்துக் கொள்ள வேண்டும். அதே இருக்கும்போது காலத்தின் அருமை கருதி மேடையில் இருக்க பெரியவங்க யாராதோட பேரை நான் விட்டிருந்தாலும் சிறியவன் என்று மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணி உங்கள் அனைவரின் பெயரையும் நான் உச்சரித்ததாக எண்ணி வேண்டும் என்று அனைவரும் ஒரு கரகோஷம் எழுப்பி கொடுங்கள் என்று கூறி கடைசியாக கூலி வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சரி, ஒரு டாக்டரா இருந்தாலும் சரி, ஒரு இன்ஜினியரா இருந்தாலும் சரி, ஒரு பியூனா இருந்தாலும் சரி, ஒரு கம்பவுண்டரா இருந்தாலும் சரி, கீழிருந்து மேல வரைக்கும் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் கிடைக்கிற நேரத்துல எல்லாம் இந்த கட்ட விரல் கைரேக தேயற அளவுக்கு வாட்ஸ்அப் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் என்ற சமூக வலைதளத்திலே திமுகவை திக்குமுக்காட வைத்து சொண்டிருக்கும் தகவல் தொழில்நுட்ப பிரிவில் 17 மாவட்டத்திலிருந்து வந்திருக்கும் நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்க நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 10 நிமிஷம் தான் எனக்கு டைம், இன்னும் நிறைய பெரியவங்க எல்லாம் பேசிருக்காங்க, நீங்க எல்லாம் பசியோடு இருப்பீங்க. நான் பேசல 3 விஷயங்கள் மட்டும் உங்ககிட்ட பகிர்ந்து கொண்டு நினைக்கிறேன். 1 பாராட்டு, 2 எடுத்துக்காட்டு, 3 தரவுகள். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து ஒரு நல்ல துவக்கம், ஒரு நல்ல நாள். நாங்கள் 5 மண்டல செயலாளர்களும் சேர்ந்து ஒவ்வொரு மண்டலமா கூட்டம் நடத்தணும்னு சொல்லி முடிவு பண்ணோம். முதல் கட்டமா அன்பு சகோதரர் ஜன்னிசதி சிறப்பா வேலூர் மண்டலத்தில் நடத்தினாரு, அடுத்த கட்டமா அன்பு சகோதரர் ராஜ் சத்தியன் அவர்கள் மதுரை மண்டலத்தில் மிகவும் சிறப்பாக நடத்தினாரு, அடுத்த கட்டமா இங்க நடக்கிறதுக்கு அப்புறம் திருச்சி சென்னை எல்லா பக்கமும் நடக்கும். இது எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு மாவட்டமா நாங்கள் போகலான் இருந்தோம்.
அதுல கோவை மண்டலத்துல ஒரு துவக்கம் இன்னைக்கு வந்து துவக்கி வைக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். நாங்க இது முடிச்சுடனே ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போய் ஆலோசனை கூட்டம் நடத்த போறது இல்லை. ஒவ்வொரு மாவட்டத்திலே நாங்க ஒரு குழுவா போய் 2-3 நாள் அங்கேயே தங்க போறோம். 2-3 நாள் தங்கி அங்க இருக்கிற 200-300 தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகளை ஒவ்வொருவராக 1-to-1 சந்திக்க போறோம். சந்திச்சு சமூக வலைதளத்தில் நாம் செய்ய வேண்டிய நல்லவை என்ன, சமூக வலைதளத்தில் நாம் எது நல்லதா செஞ்சுட்டு இருக்கோம் அது இன்னும் இன்க்ரீஸ் என்ன பண்ணணும், சமூக வலைதளத்தில் நாம் தவற என்ன பண்ணிட்டு இருக்கோம் அது எப்படி கத்துக்கணும், சமூக வலைதளத்தில் நாம் ஆற்ற வேண்டிய பங்கு என்ன, அதனாலதான் சமூக வலைதளத்தில் நாம் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சிட்டோம். சோ அடுத்த 17 மாவட்டங்கள்ல சமூக வலைதளத்தில் நாம் என்ற தலைப்புல நாங்க வந்து மாண்புமிகு இங்க இருக்கக்கூடிய பெரியவங்கள் தலைமை அவங்களோட அனுமதியோட வந்து உங்களை எல்லாத்துக்கும் பயிற்சி எடுத்து ஒரு ஒவ்வொரு மாவட்டத்துல ஆக்டிவா பண்ணக்கூடிய 50 பேர் தேர்ந்தெடுக்க போறோம். அந்த 50 பேருக்கும் சிறப்பு தகவல் தொழில்நுட்ப பயிற்சி. இப்ப நம்ம மண்டலம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 1000 பேர் வரும், அப்ப 5000 பேர் வரும் எல்லா மண்டலத்துல. நம்ம மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த 1000 பேருக்கு சிறப்பு தகவல் தொழில்நுட்ப பயிற்சி கொடுக்க போறோம். அதுக்கப்புறம் இது என்னன்னா இது ஒரு நாள் நடக்காது, இப்ப இருந்து ஆரம்பிச்சா இந்த 5000 பேர் கொண்டக்குள்ள தமிழகம் முழுவதும் நாங்க எல்லாரும் தலைமையின் ஆணைக்கிணங்க உருவாக்குறதுக்கு அடுத்த 1 ஆண்டுகள் ஆகும். பொறுமையா நிதானமா செய்ய போறோம். இந்த 1 ஆண்டுகள் எதுக்காக பண்றோம்னா அதுக்கப்புறமா இந்த 5000 பேரை வச்சுதான் நம்ம நாடாளுமன்ற தேர்தல தலைமையும் மரியாதைக்குரிய அமைச்சர் பெருமக்கள் என்ன சொல்றாங்களோ அந்த ஆணைக்கிழங்க செயல்படுறதுக்கான ஒரு அடித்தளம் மாதிரி. சிமெண்ட் ஃபேக்டரி கட்டி வச்சுட்டா எப்ப வேணா சிமெண்ட் எடுத்து விட்டுக்கலாம், அந்த மாதிரி ஒரு சிமெண்ட் ஃபேக்டரி பண்றோம். அந்த ஒரு இனிய துவக்கம், ஒரு சிறப்பான துவக்கம் இருந்தாதான் ஒரு சிறப்பான அமையும். அந்த சிறப்பான துவக்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு சிறப்பான ஆள் போட்டா நம்ம மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், முன்னாள் அமைச்சர் அவர்கள் எஸ்பி வேலுமணி அவர்களும் இங்க இருக்கும் அனைவரையும் அந்த சமூக வலைதளத்தில் நாம் என்பதை துவக்கி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சொன்ன மாதிரி 3-3 விஷயம் தான், 10 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிட போறேன். முதல் விஷயம் நான் என்ன சொன்ன, பாராட்டுகள். ஒரு 1.5 மாசம் முன்னாடி நிறைய சீனியர் நிர்வாகிகளும் நிறைய பேர் கூப்பிட்டு அப்ப ஐடி விங் சுணக்கமா இருக்கு, இன்னும் சிறப்பா செயல்படணும், என்னென்ன வேணும்னு பார்த்து இன்னும் ஆக்டிவா செயல்படுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 2 மாசம் முன்னாடி சொன்னாங்க. நான் சொன்ன ஆமாண்ணா, எதிர்கட்சிங்கிறது எங்களுக்கு புதுசு, ஆளுங்கட்சி 10 வருஷமா இங்க இருக்கிறவங்க இளைஞர்கள், அதனால எதிர்கட்சிங்கிறது எங்களுக்கு புதுசு, நாங்க என்னதுன்னு பார்த்து ஆராய்ந்து நாங்க செயல்படுறோம் அப்படின்னு சொன்னோம். ஆனா அது 2 மாசம் முன்னாடி. கடந்த 2 மாசமா எந்த அளவு தகவல் தொழில்நுட்ப பிரிவு வேலை செஞ்சிருக்குன்னா, மின்சாரத்துறை அமைச்சர் சட்டசபைக்குள்ள தகவல் தொழில்நுட்ப பிரிவு அப்படின்னால பயப்படுறார், பதறார் அப்படியே, அப்படி வேலை செஞ்சிருக்குது தகவல் தொழில்நுட்ப பிரிவு. அதே மாதிரி கனிமொழி அவர்கள், இந்தியாவிலேயே விதவைகள் அதிகமா இருக்கிறது தமிழ்நாட்டில் தான், அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னு சொன்னதும் இன்னைக்கு வந்து ஒரு ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்டதா பின்னாடி குடுகுடுன்னு ஓடி போன வீடியோவெல்லாம் எடுத்து போட்டு இன்னைக்கு 1.5 மாசம் முன்னாடி சுணக்கமா இருந்த தகவல் தொழில்நுட்ப பிரிவு கடந்த 1.5 மாதத்துல மின்சார பிரச்சனையா இருக்கட்டும், நம்ம பிரச்சனைக்கு அவங்க ஸ்டிக்கர் ஒட்டினா ஸ்டிக்கர் பாய்ஸ் அந்த பிரச்சனையா இருக்கட்டும், மாத்தி மாத்தி பேசுறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் மிகவும் சிறப்பாக எடுத்து திமுகவை திக்குமுக்காட வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதை இன்னும் வேகமாக செயல்படுத்துங்கள். இதுக்கு என்னோட மனமார்ந்த பாராட்டுகள். முதல் ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டுன்னா நம்ம எல்லாருமே இளைஞர்கள், ஒரு 20-30 வயசுக்குள்ள இங்க இருக்கிற எல்லாரும் வந்துருவோம். ஒரு எடுத்துக்காட்டு நம்ம சொல்றோம், அரசியல் நம்ம வந்து கட்சி மேல ஈர்ப்போட ஒரு உணர்வோட நம்ம எல்லாரும் பணியாற்றுறோம். அதுக்கப்புறம் நம்ம அரசியல் அரசு பதவிகள் வரணும், அதெல்லாம் நம்ம எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும், நம்ம யாராவது எடுத்துக்காட்டா எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு நான் வந்து மாண்புமிகு மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் எஸ்பி வேலுமணி அவர்கள் சொல்றேன், அவரோட வயசுல ஒரு 25 வயசை கம்மி பண்ணிருங்க, இல்ல 30 வயசு கம்மி பண்ணிருங்க, 25 வயசு கம்மி பண்ணா நம்ம வயசு தான். இதே மாதிரிதான் எங்கேயோ ஒரு கூட்டத்தில் இருந்து காலேஜில் படிச்சுட்டு கிரிக்கெட்லாம் ஆடி நம்மளே வீடியோ பார்த்துருக்கோம், கிரிக்கெட்லாம் இருந்து காலேஜில் படிச்சுட்டு நம்மளை போற ஒரு இளைஞராக ஆர்வத்தோட கழகத்தினால் ஈர்க்கப்பட்டு அவர்கள் அப்பா அவர்கள் காலத்திலிருந்து இருக்காங்க, ஈர்க்கப்பட்டு இங்க வந்து கழகத்தில் வந்து சேர்ந்து வேலை செஞ்சாங்க. இதே மாதிரி ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்து இருந்த ஒருவர் 25 ஆண்டுகளில் இன்னைக்கு அமைப்பு செயலாளர், கழகத்தின் வந்து எதிர்கட்சி கொறடா மற்றும் மாவட்ட கழக செயலாளர், இத்தனை பதவிகள், மற்றும் இப்படி கோயம்புத்தூர்ல திமுகவை திக்குமுக்காட செய்ய வைக்க முடியும்னா நம்மளாலே முடியும். நம்மளும் இந்த மாதிரி தலைவர்கள் நல்லா பண்ணிட்டு இருக்கிறவங்கள இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, நம்ம என்ன பண்ணணும், எப்படி உழைக்கணும். நான் சிலதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், அண்ணன் அவர்கள் எந்த வந்து ஒரு கட்சி அரசியலுங்கும் போது நிறைய பாசிட்டிவ் சூழ்நிலைகள் நெகட்டிவ் சூழ்நிலைகள் எல்லாமே வரும், பட் அந்த மாதிரி தடைகள்லாம் வரும்போது வேலையில மட்டும்தான் போக்கஸ் பண்ணுவாரு. என்ன, நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன், தடைகள் என்ன வேணா வரட்டும், நான் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு லெப்ட் ரைட் ரெண்டர் சிக்ஸ் அடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன்,
அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒரு பாடமா எடுத்துக்கிறது அதுதான். நான் எப்பவுமே நம்ம பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கலாம், நடக்கிறது நல்லதே நடக்கும். அதே மாதிரி நீங்க எல்லாரும் இன்ஸ்டன்ட் ப்ரூ காஃபி மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம சேர்ந்துட்டோம், இன்னைக்கு பதவி வாங்கிட்டோம், நாளைக்கு இது நாளானிக்கு இது அப்படிங்கிற எண்ணத்தை மனதில் இருந்து எடுத்துருங்க. நல்லா வேலை செய்யலாம், நிம்மதியா வேலை செய்யலாம், உழைக்கலாம், கண்டிப்பா நாமளும் ஒரு நாள் ஆகலாம் எஸ்பிவி என்ற எண்ணத்தோடு நீங்க எல்லாரும் வேலை செய்யுங்க. கண்டிப்பா நீங்களும் ஆகலாம் எஸ்பிவி, அதுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. 20 ஆண்டுல நீங்களும் ஒரு எஸ்பிவி ஆகலாம். அது மூணாவது கடைசி பாயிண்ட், தரவுகள். தரவுகள்ல என்ன, இப்ப மின்சார பிரச்சனையை எடுத்துப்போம். மின்சார பிரச்சனையில ஐயோ மின்சாரம் வரல, செந்தில் பாலாஜி திராணி இல்லையா இது இல்லையா அவனே இவனேன்னு சொன்னா திருப்ப திமுக காரங்க என்ன பண்ணுவாங்க, அவனே இவனே திராணி இல்லையா அது இல்லையா இது இல்லையான்னு சொல்லுவாங்க. இப்போ திமுக காரங்க திமுக தான் ஓட்டு போடுவாங்க, அதிமுக காரங்க அதிமுக தான் ஓட்டு போடுவாங்க. நடுநிலையாளர்களின் வாக்கு நமக்கு வேணும். ஒரு நடுநிலையாளர்கள் இதை பார்க்கும் போது என்ன நினைப்பாங்க, ஆட சும்மா இந்த ரெண்டு கட்சிக்காரங்களும் ஏதோ சண்டை போட்டுருக்காங்க, அதை படிக்கவே மாட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஒரு நிமிஷம் எடுத்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். 2006-11 கடுமையான இருண்ட காலம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். 11 தேர்தல் பிரச்சாரத்தில் மாண்பு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மின்மிகை மாநிலம் மாற்றி காட்டுறேன்னு சொன்னாங்க. 2011 வந்தப்ப தமிழகத்தின் அன்றைய தேவை 11,500 to 12,500 MW. அந்த மெகாவாட்ல 3,500 to 4,000 MW பற்றாக்குறை இருந்தது. அந்த பற்றாக்குறை தீர்க்கறதுக்கு அம்மா என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வருஷம் டைம் கொடுங்க, ஒரு வருஷத்துல மின்மிகை மாநிலமா மாற்றி காட்டுறேன்னு சொன்னாங்க. ஒரு வருஷத்துல பல நல்ல திட்டங்களை செஞ்சாங்க. 800 மின் நிலையம், 4,959 கோடியில 800 அனல் மின் நிலையத்தை விரிவாக்கம் பண்ணாங்க, காற்றாலை விரிவாக்கம் பண்ணாங்க, சோலார் விரிவாக்கம் பண்ணாங்க. பிளானிங் அப்படிங்கிறது வேணும். இன்னைக்கு கோயம்பை மாவட்டத்தில் எடுத்துட்டீங்கன்னா இத்தனை பாலங்கள் இருக்கு, மெட்ரோ வருதுன்னா இன்னைக்கே இது தேவையான இல்லை, ஆனா அடுத்த 10 ஆண்டுகள்ல பெங்களூர் மாதிரி கோயம்புத்தூர் ஆகணும், ஹைதராபாத் மாதிரி கோயம்புத்தூர் ஆன தேவை. அதை தான் மாண்புமிகு அண்ணன் அவர்கள் கடந்த 5 ஆண்டுகள் சொன்னாங்க. அதே போல் அம்மா அவர்களிடம் கட்ட பாடம், அம்மா அவர்கள் அதே மாதிரி திட்டமிட்டாங்க. திட்டமிட்டதுல 2018 பாத்தீங்கன்னா ஒரு மாநிலம் நல்லா செயல்படுதுங்கிறது எப்படி சொல்லுவோம், அந்த மாநிலத்தை மத்த மாநிலங்க கூட கம்பேர் பண்ணணும். ஓ இந்த மின்சாரத்துல இந்த மாநிலத்தோட தரவுகள் இது, இந்த மாநிலம் எப்படி இருக்கு, அப்ப இந்த மாநிலத்துல இந்த. ஆனா 2018 உலக நாடுகள்ல காற்றாலை உற்பத்தியில் தமிழகம் 9வது இடத்துல வந்துச்சு. அது மட்டும் இல்ல, 2019 டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆர்டிக்கிளே போட்டாங்க, கோல் இம்போர்ட் குஜராத் 4 மெட்ரிக் டன், வெஸ்ட் பெங்கால் 11 மெட்ரிக் டன், தமிழகம் 2,569 மெட்ரிக் டன் இறக்குமதி செய்து இறக்குமதியில முன்னிலையா இருந்து அப்படி வந்து தங்க தட்டுல வச்ச மாதிரி அம்மா. அதன் வழியில எடப்பாடி அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நம்ம மின்சாரத்துறை, நம்ம முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் நம்ம அண்ணன் அவர்கள்லாம் மின் மிகை மாநிலமா கொடுத்தாங்க திமுக. இது தரவுகள். இப்ப நம்ம கொடுத்ததுல இருந்து என்னாச்சு, ஒரே நிமிடம், April 18 என்ன பண்ணார் செந்தில் பாலாஜி, மின்சார பிரச்சனையே வராதுனார். April 20 என்ன பண்ணாரு, மத்திய கூப்பிட்டு தூட்டு தொகை மின்சாரம் குறைவா இருக்கு, 750 MW ஐடி விங் போய் சொல்லுது, 5 இடத்துல தான் மின் வெட்டு சட்டமன்றத்திலே பேசினார். April 22 அவரோட முதல்வர் ஸ்டாலின் என்ன சொன்னாரு, வர்ற வழியில ராக்குகள்ல இல்ல ரயில்ல, இந்த ராக்குகள்ல இருக்கிற பிரச்சனைனால ரயில்ல கொண்டு வரக்கு இல்லைன்னாரு. மத்திய அரசு என்ன சொல்லுது, 823.8 crore இன்னும் நமக்கு வர வேண்டியது இருக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லுது. மத்திய அரசு என்ன சொல்லுது, ஒரு மாசத்துக்கு தேவை நிலக்கரி இங்க இருக்குன்னு சொல்றாரு. இவங்க என்ன சொல்றாங்க, மத்திய தொகுப்பு மின்சாரத்துறையானால தான் நிலக்கரி பற்றாக்குறை இந்தியா மூலதான் இருக்கு அதனால தான். அப்ப ரெண்டு நாள் செந்தில் பாலாஜி என்ன சொல்றாரு, இல்ல இல்ல நான் தூத்துக்குடிக்கு போனேன், மின் நிலையத்தை பார்த்த ஒரு நாளைக்கு அளவா தான் நிலக்கரி இருக்குது, அபாய அளவுக்கு குறைஞ்சிருச்சு நிலக்கரின்னு சொல்றாரு. இத்தனையும் மாறி மாறி முரண்பாடாக பேசினது இவங்க இதுவரைக்கும். ரெண்டாவது, அப்போ இது முன்னாடி இது பின்னாடி இது ரெண்டையும் சேர்த்து எடுத்து அழகான பதிவுகளா சமூக வலைதளங்கள்ல தரவுகளோட டேட்டாவோட வீடியோவோட ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இமேஜஸ் ட்ரெண்டிங் இதெல்லாம் பண்ணும்போது திமுக காரன் திக்குமுக்காடி போவான். இதுதான் கடந்த 1.5 மாசத்துல நடந்தது, அதுக்கு என்னோட வாக்கு. ஸோ அதனால கடைசியா ஒன்னே சொல்லிக்கிற, தரவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தரவுகளை நாங்களும் இங்கிருந்து எடுத்து கொடுக்குறோம், நீங்களும் வச்சுக்கோங்க. திட்டுனா திருப்பி திட்டுறது ஈஸி, ஆனா ஒரு தரவை வச்சு நீங்க பேசுனீங்கன்னா திருப்பி அவங்களால பேச முடியாது. எனவே முதல் விஷயம் பாராட்டு, இரண்டாவது விஷயம் அண்ணன் அவர்கள் எடுத்துக்காட்டு, மூன்றாவது விஷயம் தரவுகள் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவர்களே, நன்றி, வணக்கம்.